ஐபிஎல் 2022ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோர்டன் கிடையாது, ஆடம் மில்லனே கிடையாது, தீபக் சகர் கிடையாது. இப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல பவுலிங் யூனிட்டே இல்லை. முகேஷ் சௌத்ரின்னு ஒருத்தர் எடுத்தாங்க, அவரை போட்டு போன மேட்சில் பிரித்து மாஞ்சிட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டே ரெண்டு மேட்ச்லையும் பிரித்து மாஞ்சிட்டாங்க. இப்போ தான் சிஎஸ்கே வந்து ஒரு என்ன பண்ண போகிறாங்க, சேஞ்சஸ் யாரை கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஎம் ஆசிஃபை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீமில் கொண்டு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு பேசிகள் போயிட்டுருக்குது. இப்போ இன்ஜுரி அப்டேட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் வந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிருக்காரு. ஆடம் இல்லைனே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு அன்அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. தீபக் சகர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும்போச்சில் சிஎஸ்கே கொஞ்சம் பரிதாப நிலையில் தான் இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்தளவில் இன்றைக்கி பிளேயிங் லெவலில் பவுலிங் யூனிட்டில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. எஸ், கண்டிப்பாக தேவைப்படுது. ஹங்கர் கேக்கர் கண்டிப்பாக டீமுக்குள்ளே கொண்டு வந்தே ஆகணும். இதை நான் ஒவ்வொரு மேட்சுமும் சொல்லிகிட்ருக்கேன். ஹங்கர் கேக்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். நம்ம என்ன தான் அண்டர் 19 பிளேயர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அண்டர் ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவர் கண்டிப்பாக அவரோட ஃபார்ம்லாம் வீணாக தான் போவோம். நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அவரோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக ஹங்கர் கேக்கருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோ அப்படிங்கிறே பொறுத்திருந்து பார்க்கலாம். பேட்டிங்கில் பெரிய அளவில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பவுலிங் தான் வீக்காக இருக்குது. கண்டிப்பாக பவுலிங் யூனிட்டில் இந்த ஹங்கர் கேக்கர், நான் முன்னால் சொல்றது ஹங்கர் கேக்கர் பால் போட்டார்னா கண்டிப்பாக 150 மேலெலாம் போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 140 மேலே நல்லாவே ஸ்பீடு ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் சூப்பரான பவுலர், பேட்டிங்கும் இருக்கும் உங்களுக்கு டெப்த்தில். ஆனால் நீங்கள் வந்து வேறு இந்த முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே இவங்களெல்லாம் இறக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உரம் போட்டு பிரித்து மேஞ்சிருவாங்க. இது வரைக்கும் நான் சிஎஸ்கேல பார்த்ததில் யாருக்குமே ஃபேஸ் இல்லை. பிரிட்டோரியஸ் ஒரு மாதிரி போட்டார், மீது எந்த பவுலருக்கும் ஃபேஸே கிடையாது. அன்றைக்கி சிவம் துபே போட்டதும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் கிடையாது. அதே போல் துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி இவங்களுக்கெல்லாம் ஃபேஸ் இல்லை. அதனால தான் அந்த பாலை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டார் பவுலர்னால் முன்னால் ஹேஸ்வல் அவுட் இருந்தார், போன சீசனில் நல்லா ஸ்பீடு ஏற்றக்கூடியவர். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த ஹங்கர் கேக்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அவருக்கு பொட்டான்ஷியலாக அவர் வெளிப்படுத்துவார்னு. அதனால் பார்க்கலாம் சிஎஸ்கே ஸ்கொ பிளேயிங் லெவலில் எனக்கு ஹங்கர் கேக்கர் இருக்காரா அப்படின்னு. உங்களோட கருத்தை மற கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.